எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. அங்குமிங்குமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், எல்லா வகையிலும் மக்கள் பலகீனப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கெதிராக குரல் கொடுக்க ஏன் நீங்கள் முன்வரவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். ஆதங்கத்தின் வெளிப்பாடு. குறைபட்டு நான் பேசவில்லை. அன்பார்ந்த சோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தான். படைப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கிறானாம். என்ன உறுதிமொழி யாருக்காவது நினைவுண்டுமா? திருக்குறானுடைய 6666 வசனங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் எல்லாம் நம்பியவர்கள். அல்லாஹ் திருக்குறானின் மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான், உங்களிடத்திலே நான் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறேன். அந்த வாக்குறுதி எதற்காக வேண்டி தெரியுமா? மறுமை நாளில் வந்து நின்று கொண்டு, யா இறைவா, எனக்கு இது குறித்து தெரியாது என்று நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாக்குறுதியை திருக்குறானின் மூலமாக, தூதர்களின் மூலமாக அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தி வந்தே இருக்கிறார். என்ன வாக்குறுதி? 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம், வைது அகத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ஜுர்ரியத்தஹும் வஅஸ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம். ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து உங்களை நான் படைத்த பொழுது உங்களை உங்களுக்கே சாட்சியாக நான் ஆக்கி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறேன். என்ன வாக்குறுதி? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப், நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் உங்களுடைய ஏகன், நான் தான் உங்களுடைய அல்லாஹ் என்கிற ஒரு வாக்குறுதி உங்களிடத்தில் வாங்கப்பட்டது. நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னோமாம், காலு பலா, ஆம் நாங்கள் சொன்னோம், ஷஹீதுனா, எங்களை சாட்சியாக்கி, ஆம் இறைவா, நீதான் இறைவன், உன்னை தவிர இறைவன் வேறு யாருமே இல்லை என்று. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளும், மனிதர்களும், ஜின்களும், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஆதமனுடைய முதுகுத்தண்டிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹ் நம்மிடம் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறான். எதற்காக அந்த வாக்குறுதி? அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஆஸிலீன். மறுமை நாளில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களையும் மனிதர்கள் வணங்கி வழிகட்டு போய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எழுந்து நிப்பாட்டப்பட்ட பொழுது, ஏன் என்னை விட்டுவிட்டு உலகத்தில் என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை நீங்கள் வணங்கினீர்கள் என்று அல்லாஹ்வை கேட்கும் பொழுது, யா இறைவா, உன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கவில்லை, நீதான் எங்களுடைய ரப் என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று மனிதர்களாகிய நீங்கள் மறுமை நாளில் என் முன்னால் வந்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நினைவுபடுத்தியும் நமக்கு நினைவில்லாத ஒரு வாக்குறுதி. அல்லாஹ் பொய் சொல்லவில்லை, அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்கிறான். வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு உதாரணம். நாம் எல்லாம் குழந்தை பருவத்தில் தாயோடு வளர்ந்து ஆளான நபர்கள். நாம் எல்லாம் நமக்கெல்லாம் நம்முடைய தாய் பொழுதுபோக்குக்காக வேண்டி நிறைய சம்பவங்களை சொல்வார்கள். மகனே, நீ சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்தாய், இப்படியெல்லாம் நீ ஏசினாய், இப்படியெல்லாம் திட்டினாய், இப்படியெல்லாம் விளையாடினாய் என்றெல்லாம் நம்முடைய தாய் நமக்கு ஞாபகப்படுத்துவார், தந்தை ஞாபகப்படுத்துவார், பெற்றவர்கள், வளர்த்தியவர்கள் அவர்கள் எல்லாம். நமக்கெல்லாம் இப்பொழுது ஞாபகமே வராது. தாய் பொய் சொல்லுகிறாள் என்ற அர்த்தம் அல்ல, தந்தை பொய் சொல்லுகிறாள் என்ற அர்த்தம் அல்ல. சிறுபிராயத்தில் செய்த நமக்கெல்லாம் வயோதிக பருவம் ஆகும் பொழுது, சிறுபிராயத்தில் ஓடிச்சாடி தாயினுடைய மடியில் தவழுகிற நேரத்தில் நாம் செய்த குறும்புத்தனங்கள் நமக்கு மறந்து போய்விடுகிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் படைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறான், நான் தான் உங்களுடைய ரப், ஆதமை இந்த உலகத்தில் வாழச் செய்ய போகிறேன், ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து நீங்கள்லாம் பிறக்கப் போகிறீர்கள், அப்படி பிறக்கப் போகிற நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நான் தான் உங்களுடைய ரப் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கிறானாம். அன்ப ஆந்த சகோதரர்களே, அந்த உறுதிமொழிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஆதமை படைத்தான், ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் படைத்தான். ஒரு சில குறும்புத்தனம் தவறுகள் செய்த காரணத்தினால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கும் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை கேளுங்கள் அன்பார்ந்த சொர்களே. அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பிரார்த்தனை செய்கிறார். 7வது அத்தியாயத்தின் 23வது வசனம்,
கால ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வைன் லம் தஃபிர் லனா வத்தர்ஹம்னா லனகூன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நாங்கள் மாறிவிடுவோம் யா அல்லாஹ் என்று ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பிரார்த்தனை செய்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தம் உண்மை அடங்கிய வசனம் இந்த வசனம். இந்த உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் கடவுள் உண்டு. மனித ஜனத்தொகையை காட்டிலும் கடவுள்கள் உண்டு. நாட்டுக்கு நாடு, இனத்திற்கு இனம், ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் இன்றைக்கு கடவுள் உண்டு. பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு. இந்திய திருநாட்டில் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உண்டு. இந்து மதம் உண்டு. உருவ வழிபாடுகள் உண்டு. ஆனால் நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள். ஆதமுடைய மக்கள் நாம் ஒவ்வொருவரும். எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும், என்ன மொழி பேசக்கூடிய மக்களானாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களானாலும், எந்த நாட்டை சார்ந்தவர்களானாலும், நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் ஆதம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம். நம்முடைய தந்தை இந்த பூ உலகில் செய்த தவறுக்காக வேண்டி யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா. அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த கடவுள்களும் கிடையாது. இயேசு கிடையாது, அன்னை மேரி கிடையாது, திருப்பதி வெங்கடாச்சலபதி கிடையாது, எந்த ஒரு கடவுளும் அன்றைய நாளில் கிடையாது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்முடைய தந்தை மட்டும்தான் இந்த பூமியில இருக்கிறார். அவர் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்? யாரை, யார் அவரை படைத்தாரோ அந்த அல்லாஹுவை அழைத்து அவர் பிரார்த்தனை செய்திருக்கிறார். இது முதல் முதலில் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செய்த உடன்படிக்கையை மெய்ப்படுத்தும் முகமாக இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு பிறக்க போகிற எல்லா குழந்தைகளும் இயற்கையான யதார்த்த எண்ணத்தோடு தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது. அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்கள் எந்த மதத்தை, எந்த தெய்வத்தை, எந்த கோட்பாட்டை, எந்த இசங்கத்தை பூர்த்துகிறார்களோ அதற்கேற்றவாறுதான் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறக்கிற எல்லா குழந்தையினுடைய உள்ளத்திலும் ஒரு யதார்த்த உள்ளம், சாதாரண ஒரு காளி சாக்கை போல. அந்த சாக்கில் எதை போடுகிறோமோ அது குறித்து அந்த சாக்கு மாறிவிடுகிறது. தாயினுடைய, குழந்தையினுடைய உள்ளம் யதார்த்த உள்ளம், பசுமையை போல இருக்கிற உள்ளம். அந்த குழந்தை வளர்ந்து யாரிடத்தில் ஆளாகிறதோ அதற்கேற்றவாறு அந்த குழந்தை யூதனாக, நசாராவாக, அந்த குழந்தையினுடைய உள்ளம் மாற்றப்பட்டு வணக்க வழிபாட்டுக்குரியவனாக அந்த குழந்தைகள் மாறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக முதலாவது நாம் பார்க்கிற விஷயம் யதார்த்தம் என்னவென்றால், உலகம் அல்லாஹுனுடையது. உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் அல்லாஹுக்குரியவர்கள். படைக்கப்பட்டு உலகத்தில் வாழ்வதற்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டோம், யா அல்லாஹ் நீதான் ரப், உன்னை தவிர எந்த ரப்பும் இந்த உலகத்திலே கிடையாது. நான் உலகத்திற்கு சென்றால் வாழும் பொழுது உன்னை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்களே மனித சமூகத்தை சார்ந்த நாம். அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புகிறான். வருகிற எல்லா இறை தூதர்களும் மக்கள் மன்றத்திலே பேசிய வார்த்தை 21வது அத்தியாயத்தின் 25வது வசனம், வமா அர்சல்னா மின் கபலிக் மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன். நான் தூதர்கள் அனுப்பப்படவே இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நான் தூதர்களை அனுப்பியது எல்லாம் எதற்காக வேண்டி என்றால், அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன், வணக்கத்திற்கு தகுதியானவன் என்னை தவிர யாரும் இல்லை, ஆகவே என்னையே நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்று எனக்கு இபாதத்து செய்வதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர தூதர்கள் வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாஊத். எல்லா சமூகத்திற்கும் நான் தூதர்களை அனுப்பினேன். அனுப்பி அந்த எல்லா தூதர்களும் மக்கள் மன்றத்திலே பேசியது அனி அபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள். வஜ்தனிபு தாஊத், தீய சக்திகளை நீங்கள் ஒருபோதும் வணங்காதீர்கள்.
படைத்தவனை வணங்குங்கள், படைத்தவை